ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் ஐயர். நம்ம நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப குறிப்பிட்டு, அதாவது இந்த ஜாதகம் செல்லைனாலும் இன்றைக்கி ராசி பலனில் கும்பிடக்கூடிய வழிபடக்கூடிய தெய்வம், நிறங்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஆன்மீக தகவல், நம்ம வீட்டிலிருந்து பண்ணக்கூடிய அற்புத குறிப்புகள்லாம் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். சரி, இன்றைக்கி பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், எப்போவுமே ரொம்ப யோசித்து சில காரியம் பண்ணோம்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம்னு சொல்ல முடியும். ஒரு இரண்டு பசங்க காட்டுக்கு போய் மரம் வெட்டுறாங்க. அப்படி மரம் வெட்டும் போது காட்டால் ரெண்டு பேர் சேர்ந்து போவாங்க, ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் பிரிஞ்சு போவாங்க. பிரிஞ்சு போயிட்டு காட்டில் போய் மரமெல்லாம் வெட்டுவாங்க. வெட்டி முடித்ததுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு மட்டும் நிறையா பொருட்கள் செய்து இன்னொருத்தருக்கு பொருட்கள் கம்மியாக சேர்ந்துருக்கு. செய்து முதல் நாள் பார்த்தா விட்டுவிட்டான், ரெண்டாவது நாள் அதே மாதிரி போயிருக்கான். ரெண்டாவது நாளும் அந்த நேற்று அதிகமாக கிடச்சவனுக்கே திருப்பி அதிகமாக கிடச்சிருக்கு, இவருக்கு கம்மியாக கிடச்சிருக்கு. இப்போ இவர்கிட்ட கேட்குறான், எனக்கு ஒரு சம்சயம், எனக்கு நீ வந்து நிறையா பொருட்கள் வந்து கொண்டு வர, எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரம் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொன்னால் நான் ரெஸ்ட் எடுத்து வெட்டுவேன், அதனால் என்னால் நிறையா வெட்ட முடியுது அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் போயிருக்கான், ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து வெட்டியிருக்கான். சரி, நிறையா கிடைக்குமோ அப்படின்னு பார்த்தா திருப்பியும் அதே மாதிரி தான் கிடச்சிருக்கு, அதே மாதிரி தான் அவர் கம்மியாகவே வந்திருக்கு. இதுக்கு என்னடா இது, அதே அவர் சொன்ன சூக்ஷமத்தை தான் பயன்படுத்தணும், ஆனாலும் என்னால் கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மறைஞ்சிருக்கு, அடுத்த நாள் என்ன பண்ணுறான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி காலையில் கிளம்பியிருக்காங்க, இவன் போய் வெட்ட ஆரம்பிச்சிருக்கான், இவன் மறைஞ்சிருந்து என்ன பண்ணுறான் பார்க்கலான்னு சொல்லும்போது, அவன் அதே மாதிரி வெட்டி கொஞ்ச நேரம் களைப்பானோன்னா ரெஸ்ட் எடுத்திருக்கான். அந்த ரெஸ்ட் எடுக்கிற சமயத்தில் அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த கோடாலியை வந்து தீட்டிகிட்டே இருந்திருக்கான். இப்போ பாருங்களேன், எப்போவுமே நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் இருந்தாலும் நம்ம புத்தியை ஷார்ப் பண்ணி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். மனசில் ஜெயித்துருவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு உறுதி இருந்துட்டா நிச்சயம் வெற்றி பெறுவோம். பல பேர் பார்க்கும்போது அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நம்ம ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு அற்புத கருத்தோட இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 28/2/2020 ஸ்ரீ விகாரி வருடம், மாசி மாதம், 16 திருநாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய திதி பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தரம் அஸ்தம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப உரிய தினம், அஸ்வினி நட்சத்திரம். நம்ம ஏதாவது புதுசாக மருத்துவம் அதாக ஆரம்பிக்கிறோம், மருத்துவ படிப்புக்காக குழந்தைய படிக்க வைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு உரிய அற்புத நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி ஏதாவது ஃபீஸ் கட்டுறது, அட்மிஷன் போடுறது, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா டியூஷன் சென்டரில் சேர்த்துறது, அதே மாதிரி குழந்தைக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து படிக்க வைக்கிறது, இந்த நட்சத்திரம்லாம் மருத்துவத்துக்கு உண்டான நட்சத்திரம். யாருக்கேனும் உடம்பு முடியல, ஒரு டெஸ்ட் எடுக்கணும், அது ரொம்ப நாளாக தள்ளி போட்டுகிட்டே இருக்கும், இன்றைக்கி முடிஞ்சால் பண்ணிவிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரமாக இருந்துருக்கு. இன்றைக்கி கஸ்தூரி பாயோட நினைவு நாள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் 10:30 துர்காம்பாவை போய் வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அது பஞ்சமி அன்னைக்கு ரொம்ப விசேஷகரமான நாள்னு சொல்லலாம். வேறுபட்ட அற்புதமான நாளில் இறைவனை வேண்டி வணங்கி நம்ம ஒரு காரியத்தை பண்ணோம்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இன்றைய நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களுக்கு ஆர்வத்தோடு செயல்படுவேன், ஒவ்வொரு விஷயத்தையும் சூக்ஷமமாக பார்த்து 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 என்ன பண்ணோம் என்ன பண்ணோங்கிற யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களை சார்ந்த விஷயங்களில் எல்லாத்தையும் யோசித்து திறன்பட செயல்பட்டுருவேன். ஆனால் பிறருக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும்னா மனசில் ஐடியா வராது, சரி அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு யோசனை மனசுக்குள்ளே இருந்துருக்கும். கொஞ்ச நேரம் தனிமையை விரும்பேன், கொஞ்ச நேரம் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் அற்புதமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்.
விடாது உழைச்சி கஷ்டப்பட்டு திறம்பட்டு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாள். உங்களுக்கு இன்றைய தினத்தில் விரயமாகிற மாதிரி காலை நேரங்களில் இருந்துட்டு மாலை நேரங்களில் வெற்றி பெற்றுடுவீங்க. கல்யாண காரியங்கள், கல்யாண விஷயத்தை பற்றி பேசுறது, நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசுறது, ஒரு நல்ல நிகழ்ச்சியை பற்றி பேசுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி மத்தியானம் 3-4 சில எதிர்மறையான நபர்களை பற்றி பேசி அவள் அவங்கள பற்றி இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு மற்றவா சொல்லுவா, அதுக்கு நீங்கள் திருப்பி கமெண்ட்ஸ் கொடுத்து இது இப்படி இது கிடையாது இவ எப்படி அவங்க தான் தப்புங்கிறத ரொம்ப அழகாக விவரித்து கூறுவேன். இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேயர்களே, கீர்த்தி உண்டு, லாபம் உண்டு, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இது நிரந்தரம் இல்லையோ, இந்த வேலை நிரந்தரம் இல்லையோ, நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுத்தா என்ன பண்ணுறது, இப்படி பல்வேறு சிந்தனைகள் மனசில் அப்பப்போ தோணும். நான் ஒன்றும் கிடையாது, எல்லா விஷயத்தையும் கடந்து வருவேன், ஜெயித்து வருவேன், மனைவியின் மூலமாக, குழந்தைகள் மூலமாக, தாயாரின் மூலமாக, சகோதரியின் மூலமாக நல்லதொரு செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் மிதுனராசி என்பவர்களுக்கும் உண்டு. இன்றைய தினத்தில் காலை வேலைகளில் சில பிரச்சனைகளும், மத்தியான வேலைகளில் மன நிம்மதியும் கிடைக்கும். அதிர்�்டம் தரக்கூடிய அற்புதமான 4 நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு, மதுர மீனாட்சி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, அப்பப்போ சில விஷயங்களில் மறதிகள் ஏற்படும். முக்கியமான வெளியில் போகும்போது ஆடாடே இந்த ஃபைலை இங்கே வச்சுட்டு வந்துவிட்டேனே, வச்சுச்சோ என்னுடைய ஃபோன் அங்கே வச்சுட்டு வந்துட்டேனே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அப்பப்போ சிந்தனைகள் செதறும். அதனால் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் எடுத்துகிட்டு போகிறத கம்மி பண்ணிக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரி கூட வேலை செய்வா, உங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, உங்களை பற்றி தப்பாக பேசின்னு இருக்கிறவா, அந்த இடத்த விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதிரி யாருங்கிறத கண்ணுக்கு தெரிஞ்சு கொடுத்துடும். இன்றைய தினத்தில் கோபப்படுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்கள். சிம்மராசி நேயர்கள், அப்பப்போ சில தடங்கல்கள் வரும், தடங்களை தாண்டி வெற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். கார்பெண்டிங் சம்பந்தமாக, பிளம்பிங் சம்பந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக, ஹார்ட்வேர்ஸ் சம்பந்தமாக, கிரானைட் சம்பந்தமாக, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான, ஃபினான்ஸ் சம்பந்தமான, உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ரொம்ப நாள் மனசில் இருந்த கவலைகள் தீர்ந்துடும், ரொம்ப நாள் இருந்த வழக்குகள், இழுவைகள், பிரச்சனைகள் தீர்ந்துடும். எதிர்பார்த்த விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 1 நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களே, எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ரொம்ப சாதுரியமாக பேசி சமாளிப்பேன், ஆனால் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி ஒருத்தர் இல்லாத போது பேசுறது, அவங்கள பற்றி ஃபோனில் பேசுறது, இந்த மாதிரி விஷயம் இன்றைக்கி அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உத்தரம் ஹஸ்தம் 2 நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணங்களை தவிர்த்துக்கணும். இரவு நேர பிரயாணம், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கையெழுத்து போடணும், தொழில் ஆரம்பிக்கணும், முடிவு பண்ணணும், சொத்து விஷயங்கள் எழுதணும், இது போன்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது நல்லது. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மேன்மை உண்டு, அனுகூல்யம் உண்டு. நான் எக்ஸாம் எழுத போகிறேன் சார், முக்கியமான விஷயத்துக்காக போகிறேன் சார், இன்டர்வியூக்காக போகிறேன் சார், எனக்கு சக்ஸஸ் ஆகணும், எனக்கு ஆனால் நட்சத்திரம் சரியில்லைன்னு சொல்கிறேலே, விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் அந்த காரியங்கள் வெற்றி அடையும். இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பாலில் சக்கரை இட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு 2 தீபம் போட்டுட்டு போகிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத 4 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்கள்.
துளாராசி நேயர்களே, சில விஷயங்கள்லாம் எடுத்த உடனே சட்டுன்னு பேசிடுவேன். நிறைய விஷயங்களில் முன்னுக்கு நின்று அந்த காரியத்தை சாதிச்சே தீரக்கூடிய நீங்கள் இப்பெல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்து யோசித்து 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 ஒரு சில காரியத்தை பண்ணுவேன். இதை செய்யலாமா வேண்டாமா, இதனால் என்ன பிரச்சனை, இது சக்ஸஸ்ஸா சக்ஸஸ் இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களுக்குள்ளான கேள்விகள் நிறையா இருந்துன்னு இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள் இருக்கிற விஷயத்தில் கவனமாக பண்ணுவேன். அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய அற்புதமான தினம். இருப்பினும் மனதில் இருக்கக்கூடிய அப்பப்போ சந்தேகங்களும் சங்கடங்களும் இருக்கும். அதில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணால் சக்ஸஸாக முடியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஜெயமுண்டு வெற்றி உண்டு. நினைச்ச காரியங்கள்ல அமோக பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்த வாளுக்கு அந்த காரியம் அனுகூல்யமாகும். சாதுரிய பேச்சும் விவேகமான பேச்சும் அப்பப்போ சின்ன கோப பேச்சும் உங்களுக்கு அனுகூல்யமாக மாறும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்கள் மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவா, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பும் படிப்பில் முன்னேற்றமும் ஏற்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும். அற்புதமான வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது நடக்காது நடக்காதுன்னு நினச்ச காரியம் நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி கொண்டுடுவேன். எல்லாம் நல்லா இருக்குது சார், ஃபேமிலி ப்ராப்ளம் தான் இருந்துன்ட்ருக்கு. நான் ஒன்று பேசுகிறேன், அவள் ஒன்று பேசுகிறேன், நான் ஒன்று பேசுகிறேன், அவர் ஒன்று பேசுகிறேன். இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் இன்றைய தினத்தில் தீரும். அன்னோன்யங்கள் கூடி வரும். எந்த காரியமும் நீங்கள் டைரெக்டாக போய் பண்ணலன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்குது. வழக்குகள் பிரச்சனைகள் இருந்த விஷயங்கள்லாம் தீர்ந்துவிடும். பணங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துடுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு சமயபுர மாரியம்மன் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான தனுராசி அன்பர்களுக்குண்டான வழிபாடு. மகர ராசி அன்பர்கள், பெருமை பெயக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்கள்லாம் அமோகமான பலன். இடம், பொருள், வீடு, மனை, வாகனம், இது போன்ற பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி என்பர்கள் வெளியில் செல்லும்பொழுது வாகனத்தை வேகனமாக ஓட்டுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கல்யாண காரியங்களில் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உணர்த்தும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்கள், நிறைய சிக்கல்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மனசில் இருந்துன்னு இருக்கும். இது எடுத்தா பிரச்சனை, அதை எடுத்தா பிரச்சனை, இது எடுத்தா பிரச்சனை. ஒரு 20 பேர் சேர்ந்து ஒன்றா பேசினா அது பெரிய தலைவலி இருக்கும். இது என்ன பண்ணணும், எல்லா வேலையும் நான் தான் பண்ண வேண்டியிருக்கு. என்ன கொடுத்தாலும் திருப்பி அது எங்கிட்டே தான் வருது. ஏன் இறைவன் எனக்கு மட்டும் இதை கொடுக்குறாருங்கிற எண்ணம் அப்பப்போ தோணும். ஆனால் உங்களால் தாங்க முடியும், ஜெயிக்க முடியுங்கிற விஷயத்துக்காக தான் உங்கள்கிட்ட இதை கொடுக்குறாரு. நம்ம இவ்வளவு பண்ணியும் திருப்பி பேசுகிறாளேங்கிற ஒரு சிந்தனை மனசில் தோணும். அதெல்லாம் தாண்டி ஜெயித்து வந்துடுவேன், பிரச்சனைகள் தீரும். வேலை குடும்பம் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. முடியாத விஷயங்கள் முடிந்துடும். பேசாதவா திருப்பி உங்ககிட்ட பேசவா, கோபித்தவா திருப்பி உங்ககிட்ட பேசுவா. நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள். சின்ன விஷயத்தை பெருசாக மனசில் கொண்டு வர வேண்டாம். கும்பராசி என்பவர்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, குருவாயூரப்பர் வழிபாடு, வேங்கடநாத வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். மீனராசி அன்பர்களே,
உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணுவேன், உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது இறைவன் கொடுத்துடுவேன். அந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். இவாட்ட பேசலாம் பேசக்கூடாது, அதிகமாக பேசலாம் பேசக்கூடாது, இவாட்ட பேசக்கூடாது, இந்த விஷயத்தை மட்டும் பேசணும். இந்த மாதிரி ரொம்ப அழகாக பிரித்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், வெற்றிகள் உண்டு. யோசித்த காரியங்களில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவேல் சக்ஸஸும் உண்டு. குழந்தைகள் படிப்பில் வெற்றி அடைவார்கள். விடாமுயற்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் மனசில் இருந்த கவலைகள் கஷ்டங்கள் குழப்பங்கள் தீரும். யார் எப்படி நினச்சா எனக்கு என்ன, என்னுடைய ஸ்டைலில் நான் ஃபாலோ பண்ணுவேங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன், நல்ல முன்னேற்றம் உண்டு. பின்னாடி உங்களை கேலி பண்ணவா, உங்கள் முன்னாடி சிரித்தவா, உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துடுது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். இப்போ 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். வீட்டில் நல்ல தன்மைகள் வாஸ்து ரீதியாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கறது எப்படி சார்? இது ஒரு நிமித்த பிரஷ்னம் அப்படின்னு பேர். நிமித்த பிரசன்னத்தின் மூலமாக வீட்டின் அம்சங்களை தெரிந்து கொள்றதுக்குண்டான ஒரு அற்புதமான விஷயம். நீங்களே பார்த்துக்கலாம். நான் யாராவது ஒரு வாஸ்து நிபுணரை வீட்டுக்கு கூப்பிட்டேன்னா எனக்கு இவ்வளோ செலவாகிறது அவ்வளோ செலவாகிறது, அவள் இதை இடின்னு சொல்லிடுறா கட்டுன்னு சொல்கிறா, எங்களால் முடியல சார், நான் என்ன சார் பண்ணுறது? அதனால் நான் இப்போ எனக்குள்ளே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது வழி சொல்லுங்கோ. ஆன்மீக தகவலே அப்படி தானே, நீங்களே உங்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் தான். இன்றைக்கெல்லாம் வர்மா பாயிண்ட்ஸ் இருந்தது, உடல் நோய் வந்ததுன்னா அவள் பார்த்து அழகாக அதுக்கு சிகிச்சை கொடுப்பா சரியாயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆன்மீக தகவல் நீங்கள் உங்களையவே மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான விஷயம். சரி, இது எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு பாத்திரம் வச்சுடுவோம். அந்த பாத்திரத்தில் ஒரு மல்லி புஷ்பம், நல்லா வாஸ்து பகவானை வேண்டி, விநாயக பெருமானை வேண்டி, குலதெய்வத்தை வேண்டி கிழக்கு பார்த்து நின்று போடணும். அந்த பாத்திரம் பெருசாக இருக்கணும், அகலமாக இருக்கணும், நல்ல தண்ணீர் முக்காவாசி நிறைச்சிருக்கணும், முடிஞ்சால் 2 மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அந்த புஷ்பத்தை நல்லா வேண்டி உள்ளே போட்ட உடனே அந்த புஷ்பம் வலது புறமாக சுற்றித்துனா அந்த வீட்டில் பாசிட்டிவ் இருக்குது, இடது புறமாக சுற்றினா அந்த வீட்டில் நெகட்டிவ் இருக்குது, நேராக கீழே வந்ததுன்னா வியாபாரங்கள் குறைவாக இருந்துருக்கு, மேல் நோக்கி போச்சுன்னா முன்னேற்றங்கள் உண்டு, இந்த பக்கமும் திரும்பலை அந்த பக்கமும் திரும்பலை அங்கேயே நின்று இருந்ததுன்னா பாசிட்டிவ்மில் நெகட்டிவ்மில் அந்த இடத்துல கணபதி ஹோமம் பண்ணிட்டால் விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இந்த வலது புறமாக சுற்றினா சுதர்ஷ்ணோமம் கணபதி ஹோமம் மகாலட்சுமி பூஜை இதெல்லாம் பண்ணிட்டேனாலே அமோகமான பலன்கள் உண்டு. இடது புறமாக சுத்திருத்து அப்படின்னா வாஸ்து ஹோமம், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பைரவர் மந்திர ஜபம், இந்த மாதிரி அகோர ஹோமங்கள்லாம் பண்ணிட்டா அந்த தோஷங்கள் விலகி கொடுக்கும். சார், இந்த ரூமில் எனக்கு நெகட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியுது, நான் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதை தவிர இன்னொன்று இருக்குது, பெண்டுலம். இந்த பெண்டுலத்தை நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம், வாஸ்து ஷாப்பில் வாங்கிக்கலாம், நிறைய இடங்களில் கிடைக்கும். இந்த பெண்டுலத்தில் அழகாக அந்த செயினில் கொடுப்பா, அதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு பார்த்தனாலே வலது புறமாக சுற்றிருச்சுனா பாசிட்டிவ், இடது புறமாக சுற்றிருச்சுனா நெகட்டிவ், மேலும் கீழுமாக இருந்ததுன்னா ரெண்டும் இல்லை மீடியமாக இருந்துருக்கு, அதே சமயத்தில் கீழ் நோக்கி மட்டும் நிறையா விசை பாடித்து அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இறக்கிறது அந்த வீட்டில் உங்களுக்கு முன்னேற்றம் விடாமல் இறங்கின்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், அந்த இடத்துல மட்டும் தீப வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக அனுகூல்யம் கொண்டு வரும். ஒரு பூசணிக்காவோ ஒரு தேங்காவோ அந்த இடத்துல வச்சு சின்ன பலி, பலினா என்ன கூஷ்மாண்ட பலின்னு சொல்லுவாள், பூசணிக்காய் பலி கொடுங்கோ, தேங்காவை உடைச்சு அந்த இடத்துல பண்ணுங்க. வாஸ்து புருஷரை நல்லா வேண்டிக்கவங்க, நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும், தோஷங்கள் இருந்தால் போயிடும். வீட்டில் நீங்களே நிமித்த பிரஷ்னம் வாஸ்து ரீதியாக பார்க்கறதுக்குண்டான அற்புத பலாபலன்களை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை அடைஞ்சு இன்னும் நிறைய வீடு கட்டி நல்ல மாற்றங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலா ரத்ன டாக்டர் மகேஸ்வரி வேல்வேல் முருகா.
இற்றுவேல் முருகனுக்கு கரகரோகிறான். நன்றி.